கே எஸ் இளமதியின் நிலா கதை. நிலா கதை, இந்த நிலா கதையில் கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எடுத்தோடனே இப்பே பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. என்ன நல்ல பயனுள்ள கதைகள், இந்த இந்த கதை வந்து வீணான கதையோ பொய் கதையோ அனாவசியமான கதையோ சொல்கிறது இல்லை, எல்லாமே உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ இந்த நிலா கதை என்ற இந்த வரக்கூடிய தலைப்பில் அவர்கள் கதைகள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பல பேருக்கு பயனுள்ளதாக போச்சு. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பையன், அவன் பேர் வந்து ராமு, அவனோட ஃப்ரெண்டு வந்து ராஜா, ரெண்டு பேரும் ஒன்றா படித்தாங்க ஸ்கூலில். படித்த பிறகு ராமு ராஜா மட்டும் சிட்டிக்கு போயிட்டான், சென்னை போயிட்டான், அங்கே நல்ல பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துட்டான், நல்லா வசதியாகிருக்கான். அவன் சின்ன வயசில் அவனு இப்போ ரிசர்வேஷன் முடிச்சோடனே போயிட்டான், அவன் இந்த ப்ளஸ் டூ முடிச்சோன்னு அப்பயே போயிட்டான். இவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம், அதெல்லாம் கொஞ்சம் அப்படி படித்து பிடிச்சி ப்ரிப்பேர் ஆகி இவன் காலேஜில் படித்து நிறைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தான். யார் இந்த ராமு. இப்போ வந்து காலேஜில் அவன் வந்து படித்து அவன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். இதெல்லாம் மெட்ராஸில் வந்து ஒரு இன்டர்வியூ வருது, யாருக்கு, ராமுக்கு, இந்த கிராமத்துலேருந்து. இது மெட்ராஸுக்கு போகணும். அப்போ வந்து ஊரில் ஃபோன் பண்ணி பேசுகிறான், எப்படிடா நான் வரட்டுமா, ஏய் உன் வீடுறா ராஜா மாதிரி வாடா, என் வீடு இருக்குது, தங்கிக்க குளிச்ச குளிச்சுக்க, உன்னை எங்கே இன்டர்வியூ போகணும், நானே கூப்பிட்டு போகிறேன், எங்கிட்ட கார் இருக்குது, கூப்பிட்டு போகிறேன், எல்லாம் வசதி இருக்குது, ஒரு குறைய வேணா நீ வான்ட்டான். ஒரே சந்தோஷம் உனக்கு, ஏன் கிராமத்தில் விவசாய குடும்பம் இல்லவே, அரு ராமு. அதனால் வந்து மா அப்போ வந்து சீசனில் அந்த மாம்பழம் இந்த கொஞ்சம் சப்போட்டா பழம் அது தோட்டத்தில் இருக்குது, இதெல்லாம் பறித்து நல்லா மூடண்டே கட்டிக்கிட்டான். நல்ல சுவையான பழங்கள், உரம் போடாத பழங்கள், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டில் முன்னாடி பேசுகிறான். டெய் நான் காலையில் நைட்டில் நம்ம ட்ரெயின் வரும், ட்ரெயின் வந்து 4:30 வந்துடும்டா, ஆனால் நீ வந்துடுவீங்க, எப்படா வர்றது, நீ ஒன்றும் குழப்படாத, 4:30 நான் கரெக்டாக ஸ்டேஷனில் வந்துடுவேன், ஒன்று சென்ட்ரலுக்கு வந்துடுறேன்ட்டான். இவன் நம்பி அப்படியே எகாந்தமாக கனவுல வர்றான். சென்னையை வந்து காலை ட்ரெயின் வந்து இறங்கிது, ட்ரெயின் வந்து ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை, என்ன வச்சு தெரியல, ரிங் போயிட்டு எடுக்கல. இறங்குறான், இறங்கி எல்லோரும் போயிட்டுருக்காங்க, இப்போ இந்த மூட்டை வச்சு பழங்கள்லாம் வச்சுக்கிட்டு தோட்ட பேக்கையும் வச்சுக்கிட்டு முடிக்கிறேன், யாரையும் காணும், வேணையாக இருக்குது, அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு எல்லாத்துக்கும் கூட்டு சென்ட்ரல் என்ட்ரன்ஸ் போகிறேன், சென்ட்ரலோட அந்த வெளிப்பாடு. அப்போ ஒரு ஆட்டோக்கார் வர்றார், வந்து சார் என்ன தம்பி எங்கே போகணும், எங்கே இல்லை சார், என்னை பார்க்க ஒருத்தர் வரேன் இருக்கா, ஃப்ரெண்டு காரில் வரேன் இருக்கா. எல்லா ஆட்டோக்காரங்க கேட்டுக்கிட்டு சலிச்சு போயிடுறாங்க. ஒரு ஆட்டோக்காரர் வராது, சார் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே தம்பி, என்ன எங்கே போகணும், இல்லை ஃப்ரெண்டு ஊற்ற வரேன் நாங்கள் வரல, இன்னும் இவங்களுக்கு ஏற்கனவே பையன் ஆட்டோக்காரனா மோசமானவன் ஏதோ ஒரு ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஊர் சொல்லி வச்சுருவாங்க. மெட்ராஸ் போன ஆட்டோக்காரன் ஜாக்கிரதையாக இந்தியா சுற்றி கொண்டு இறக்கி விட்ருவாங்க, சில பேர் எதாவது மிரட்டுவாங்க, சில பேர் காசு பெருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்குது, நல்லாவும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்படி பயன்படுத்தி விட்டாங்க, என்னடா செய்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு அவன் அட்ரஸ் இருக்காங்க, நான் நல்ல விதமாக கேட்குறேன், தப்பாக இருக்கிறேன், அவர் என்ன எங்கே அட்ரஸ் சொல்லுங்கள், இந்த மாதிரி இதில் நுங்கம்பாக்கத்தில் வீடு, இந்த அட்ரஸ் வாங்கிக்கிறேன், வாங்க நான் நேரடியாக கொடுப்பேன், எவ்வளோ வருங்க, நியாயமான காசு தான் சொல்கிறார், ஒரு சொல்கிறார் ஒரு அமௌண்ட் சொல்கிறார், 200 ரூபான்னு கேட்குறாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஆனால் பயம், கொண்டு அங்கேயும் இறக்குவாரா வேற எங்கேயாவது இறக்கி எதாவது பண்ணிடுவாரோ என்னமோ பயம். சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த அட்ரஸ் காமிச்சு, நான் அட்ரஸ் நான் கொண்டு வந்து நேரம் அந்த அட்ரஸை பார்த்து கிட்டு போயிட்டு கொண்டு போய் அந்த நுங்கம்பாக்கத்தில் அந்த வீட்டில் நிப்பாட்டிடுறேன், போர் பார்க்குறேன், அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்குது, மேலே காலிங் பெல் அடிக்கிறேன், காலிங் பெல் அடித்து அடிச்சுட்டே இருக்குது, யார் எந்திரிக்கிறேன், ரொம்ப நேரம் அடிக்கிறான், எந்திரிக்கிறேன், திரும்ப திரும்ப அடிக்கிறேன், அப்போ ஃபோன் பண்ணுறான், ஃபோனுக்கும் எந்திரிக்கல, பெல் அடிச்சு எதிரிக்கல, இந்த சேம் நம்பர் தான், என்ன ஆட்டோக்கார வாங்கி பார்க்குறாரு, என்ன சரி தம்பி என்ன, அப்படியே அழுகிறாங்க, நம்பி வந்தேன் சார், இவன் நைட்டு தான் சொன்னான் காலைல ஸ்டேஷனுக்கு வரேன், ஸ்டேஷனுக்கு வரல, இப்போ வீட்டுக்கு வந்து பில் அடித்த கதவும் திறக்கல, எப்படி இப்படி மாறினான்னு தெரியலையே, கிராமத்தில் கூட ஒன்றா படித்தேன் சார், என்ன அப்போ ஆட்டோக்காருக்கு மனசு கேட்கல, ஈ தலையை சொல்லிடுறாரு, தம்பி நீ என்ன வேலையாக வந்தீங்க, நான் 10 மணிக்கு ஒரு இன்டர்வியூ, 9 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குங்க பாரிஸில், அதுக்கு போகணும், எனக்கு பாரிஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தம்பி தப்பாக எடுத்துக்கிறாங்க சார், இல்லை சார் நீங்கள் ரூம் இருந்தால் சொல்லுங்கள் சார், எங்கேயா இருக்கு சார், வேணாம் தம்பி நீங்கள் புதுசாக இருக்கீங்க, ஒரு தப்பாக எடுத்துக்கலன்னா இங்கே என்ன என்ன அண்ணனாக நினச்சிங்க, உங்கள் கூட பார்த்த அண்ணன் நினச்சிங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, குளிக்கிற ரூம் இருக்குது, நல்லா பாத்ரூமுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் குளிங்க, குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்போ அடுத்து வேறு ஏதாவது வேலை இருக்கா, ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை ஆட்டோக்காரன், ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு இன்ட்ரி பண்ணிட்டு ஊருக்கு திரும்ப வேண்டியதான், தப்பாக எடுத்துக்கலன்னா என் வீட்டுக்கு வாப்பா, என் தம்பி மாதிரி மெட்ராஸில் என்ன காரணத்துலேயே தெரில, நீ வாங்க, நீ குளிச்சு வச்சுட்டு போனேன், யோசிக்கிறான் இல்லை, திடீர்னு ஆட்டோக்காரை வீட்டுக்கு கூப்பிட்றானே, வந்து பாருங்களேன் இப்படி ஒரு உலகம் வாழுது, ஆட்டோக்காரன் குடும்பம் இப்படி இருக்குன்னு பாருங்களேன், தெரிஞ்சுக்கலேன் வாங்க,
ஊர்லேருந்து வரவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஆட்டோக்காரனை மோசமான. நான் எப்படி பாருங்க வீட்டுக்கு கூப்பிட்றேன், பயந்துக்கிட்டே போகிறேன். வீட்டில் போய் இந்த ஆட்டோ வண்டி பார்த்து வீட்டுக்கு போனால் அவருடைய பிள்ளைகளை அப்பா அப்பா அது நைட் டியூட்டி போனவரில் அப்பா டியூட்டிலாம் முடிஞ்சா அப்புறம் சின்ன சின்ன வண் நண்டு சுண்டக்கா மாதிரி ரெண்டு மூணு பிள்ளைங்க அப்பா வாங்க அப்பா ஓடி கட்டி பிடிச்சது. ஏன் அங்கிள் ஒருத்த வந்துக்காரா ஊர்லேருந்து, இந்த மாமா வாங்க சொல்லு வணக்கம் சொல்லுங்க அங்கிள் வாங்க வாங்க நடந்து சொல்லு அப்படியே மிரண்டு போயிடுறான். அப்படி பைய பார்க்குதுங்க பையில் பழங்கள், அந்த பழங்கள்லாம் அப்படியே இந்த பலாப்பழம் வாழைப்பழம் எல்லாத்தையும் மாம்பழம் எல்லாத்தையும் அப்படி ஒரு மூட நிறையா கொண்டு வந்தான். குழந்தைங்களா சாப்பிடுங்க மாமா ஆகிட்டு இருந்திருக்கேன் என் சந்தோஷமாக இருக்கு பாருங்க, நான் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. இல்லை வேணாம் தம்பி நீங்கள் அவங்க எதுக்கு வேண்டுது அவருக்கு வேண்டுது அந்த பையனுக்கு வேண்டுது அவன் வரவே கதவு திறக்கல ஒன்றும் இல்லை வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க. என்ன தம்பி வேண்டாம் வெயிட் பண்ணுங்க அவன் பார்த்தா கொடுங்க. இல்லை இல்லை வேண்டாம் கொடுத்துருங்க. அப்போது குளிச்சு குளிச்சு அங்கே டிஃபன் சாப்பிடுங்க. உங்கள் அக்கா அம்மா என்ன சாப்பிடுங்க தம்பி அவன் ஒய்ஃப் கொண்டு ஆட்டோக்கார ஒய்ஃப் என்ன சாப்பிடுங்க இட்லி தோசை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி வாங்க நானே வரேன் உங்களோட. ஐயோ எவ்வளோ காக்கும் சொல்லுங்க நீங்கள் தம்பி. என் தம்பி ஊர்லேருந்து வந்தால் நான் பார்ப்பறேன் கணக்கு பார்ப்பேன். வா தம்பி வா கூப்பிட்றாரு. அந்த இன்ட்ரிவியூ பாரிஸ்க்கு ஆட்டோவிலே கூப்பிட்றாரு. இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறான், ஃப்ரெண்ட் வெளியே வர்றான். வெளியே வந்துட்டு நேரம் ஊருக்கு போனேன், என்னை மத்தியானம் 2 மணிக்கு ட்ரெயின் இருக்கு 2:30 மணிக்கு. தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. இல்லைண்ணா தப்பாக இருக்கு, நீ உங்கள் வேலையெல்லாம் கெடுத்துருக்கு, உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்கண்ணா. தம்பி தயவுசெய்து நீங்கள் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் இதோட என் பிடிக்கணும். நீங்கள் எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு வரணும், எனக்கு ஒரு தம்பி மாதிரி. நான் எல்லோரும் காசு சம்பாதிக்கிற பார்த்த முடியுமா? கொஞ்ச நேரத்தில் கருணையும் சம்பாதிக்கணும், கருணையால் அன்பு ஆட்களை சம்பாதிக்கணும் இல்லையா? இவ்வளோ பழங்களை கொண்டு வந்தீங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்க. அப்போது அந்த இன்டர்வியூ போயிட்டு திரும்பும்போது ஃபோன் வருது. யார் நண்பன் ஃபோன் பண்ணுறான். அதை ஃபோன் பண்ணால் எனக்கு எடுக்க பிடிக்கல, என்ன காரணம் தெரியல, சும்மா பேசுங்க தம்பி என்ன காரணம். எடுத்தான் பேசுகிறான். யார் இவனோட ஃப்ரெண்டு ரம் ராஜா சொல்கிறான். தம்பி டேய் வந்துட்டியாடா, சாரிடா. என்னடா சாரி? ஏன்டா காலைல ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வரேன்னு அங்கேயே வரல, வீட்டுக்கு வந்து பெல் அடித்தா வீட்டுக்கு தெரியல, எங்கடா போனேன்னா தப்பாக எடுத்துக்கடா. நேற்று ஒரு பார்ட்டிக்கு போயிட்டேன், ஃபுல்லாக ஊற்றிட்டேன், ட்ரிங்க் சாப்பிட்டானா ஃபுல்லாக தூக்கிட்டு. என்னால் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிருக்காங்க, அதனால் வீடு காலியாக இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரிங்க் சாப்பிட்டு வந்து படுத்து எந்திரிக்க முடியலடா. எனக்கு நான் ஃபோனை சைலண்டில் போட்டேன், அதுவும் வரை எடுக்கலை. காலில் நீ காலி பில் வந்து அடிச்சிருக்க, அதுவும் தெரியல. எனக்கு ரொம்ப யாரும் சொன்னாங்க வெளில கால திறந்து பார்த்தேன், எழுத்து வீட்டு வந்து போனாங்க, யாரும் வந்தாங்க பில் அடிச்சு பார்த்தாங்க, ஆட்டோவில் வந்தாங்க, அவர் போயிட்டாங்கன்னாங்க. என்னடா சாரிடா சாரிடா, ஓ சா சாரிடா சார், போடா ரெண்டு பேசாதே. நீ மெட்ராஸ் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டேன், நல்ல வேலை நான் உன்னை பார்க்குறதுக்கு என்னோ படங்கள் கொண்டு வந்தேன். குடிச்சு கெட்டுப்போன ஒரு நாசமாக போனவனுக்கு நான் வந்து இதெல்லாம் கொடுக்குறத விட நல்ல ஒரு ஆட்டோக்காரர் தம்பி அண்ணன் இருக்கார், அந்த அண்ணன் விட்டு போனேன், அந்த குழந்தைகளாக இருந்துச்சு, அந்த குழந்தைகள்லாம் பழங்களை கொடுத்தேன், அங்கேயே குளித்தேன் சாப்பிட்டேன். டேய் போடா மெட்ராஸில் நல்லவனு இருக்கான் கெட்டவனு இருக்கான், நல்லவன் நிறையா இருக்கானே, நல்ல ஒரு சூழல் உள்ளது அவர் பொருட்டு எல்லோருக்கும் பயமில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கடா. நான் பார்த்துட்டேன்டா, ஆட்டோக்காரங்களாம் மோசமான எங்கள் ஊரில் சொல்லிவிட்டாங்க. நீயே சொல்லடா அந்த மேடம் சொல்லி ஆட்டோக்காரன் நம்பி போயிடாது ஏறிடாத, ஆட்டோக்காரங்க மோசமானவங்க தானே. அதே ஆட்டோக்காரன் என்னை கூப்பிட்டு போய் கூட பந்த அண்ணன் கூட பந்த அண்ணன் கூட விஷயம் பண்ணுறாடா. அவளை என்னை உபசரித்து அவர் அங்கேயே குளிக்க வச்சு டிஃபன் கொடுத்து இன்டர்வியூ எடுத்து கடைசி ஸ்டேஷனில் போய் இடைக்கி விட போகிறாரான். தயவுசெய்து என்னை திரும்ப நான் கூப்பிடாதடா, வேண்டாம் போய்டாங்க ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆட்டோக்கார் கொண்டு போய் ஸ்டேஷனில் இறக்கி விட்டாரு. அழகாக 2 மணி ட்ரெயினுக்கு ஏன்னா ஊருக்கு வந்தேன். அவனுக்கு அந்த மாதிரி வேலை கிடச்சிது. அது மாதிரி எப்போ போனாலும் சென்னையில் அந்த ஆட்டோக்காரை விட்டு தான் போவான் வருவான். கூட பிறக்காத ஒரு அண்ணனாக பழகி மெட்ராஸில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, ஆட்டோக்காரரும் நல்லவங்க இருக்காங்க என்பதற்கு உதாரணமான இந்த கதையை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல நல்லவர்கள் இருக்கிறாள் என்பதற்கு இந்த கதையை உதாரணமாக இருக்குது.